பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சங்கரவாணி பதிலளித்து வருகிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தி, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சங்கரவாணி பதிலளித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தி, பொங்கல் பரிசு தொகுப்பு கொள்முதலில் ரூபாய் 500 கோடி ஊழல் என்பது அப்பட்டமான பொய் என அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். வணக்கம் சிறில் தேவா, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்து வருகிறார். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருந்தார். அதாவது, பொங்கல் தொகுப்பு கொள்முதலில் 500 கோடி ரூபாய் ஊழல் என்றும் தரமற்ற பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஒரு பதில் அளித்திருக்கிறார். 2.15 கோடி அட்டைதாரர்களுக்கு குறுகிய காலத்தில் 21 வகையான பொருட்கள் தரமாக வழங்க வேண்டும் என்பதற்காக உரிய முறையில் விலைப்புள்ளி கோரப்பட்டு குறைந்த விலைப்புள்ளி கொடுத்த நிறுவனங்களுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருப்பதோடு முதலமைச்சர் அவர்களே சென்னையில் பொது விநியோக திட்ட அங்காடிகளுக்கு சென்று பொருட்களினுடைய தரத்தையும் விநியோகத்தையும் ஆய்வு செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தரமற்ற பொருட்கள் வழங்கப்பட்டதை மாற்றிக் கொடுத்ததோடு அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருப்பதோடு தவறுக்கு இடம் கொடுக்காமல் வெளிப்படையாகவும் தவறு செய்தால் உரிய நடவடிக்கையும் எடுக்கும் ஆட்சிதான் இந்த ஆட்சி என்று தெரிவித்திருப்பதோடு கடந்த ஆட்சியில் 20 கிராம் முந்திரி பருப்பு, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய் ஆகிய உள்ளிட்ட 45 பொருட்களுக்கு அவர்கள் வழங்கிய தொகை 45 ரூபாய் என்றும், ஆனால் தற்போது 110 கிராம் பொருட்களுக்கு வழங்கிய தொகை 62 ரூபாய் என்றும் குறிப்பிட்டிருப்பதோடு திமுக ஆட்சியில் ஒப்பந்த புள்ளி கோருவது எளிமையாக்கப்பட்டு பலரும் கலந்து கொண்டு அவர்கள் கொடுத்த விலைப்புள்ளியில் குறைந்தவற்றிற்கு கொள்முதல் ஆணை வழங்கப்படுவது வெளிப்படையான நடைமுறையாக கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்திருப்பதோடு இந்த கொள்முதலில் மட்டும் கடந்த 2 மாதத்தில் ஒரு துறையில் மட்டுமே 74.75 கோடி ரூபாய் மீதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்துவிட்டு அவாண்டமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி சிறில் தேவா.